ஒரு செகண்டில் சாவு பயத்தை கட்டிட்ட ஏழுமலையான். வெள்ளிங்கிரி மலையை கூட ஏறிடலாம், ஆனால் இந்த ஏழுமலையான் ஏறத ரொம்ப கடினமானது. 5500 அடிக்கு மேலே ஒரு நைட்டு ஃபுல்லாக மலையிலே நலைஞ்சிட்டே இருந்தோம். இங்கே யார் இருக்கான்னு கூட தெரியல, அவ்வளோ பனிமூட்டம், அவ்வளோ குளிர், அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒரு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குங்கன்னா மதுரை மாவட்டத்தில் வாசிமலை. இந்த வாசிமலைக்கு நம்ம எப்படி வருதுன்னா, நான் எப்படி இந்த வாசிமலையானுக்கு வந்தேன்னா, நான் தருமபுரி மாவட்டம், தருமபுரியிலேருந்து மதுரைக்கு துருவாவூர் ட்ரெயின் இருக்குது 12 மணிக்கு. 120 ரூபா கொடுத்தா மதுரை பஸ் ஜங்ஷன்லேயே போய் இறக்கிடுவோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணால் பெரியார் பேருந்து நிலையம், அங்கேருந்து 7 ரூபா நம்ம கொடுத்தங்கன்னா குரு தேட்டருக்கு போயிடுவோம். குரு தேட்டர்லேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு பஸ்ஸு உசிலம்பட்டி, இங்கேருந்து உசிலம்பட்டிக்கு 31 ரூபா அமௌண்ட் கொடுத்தோன்னா உசிலம்பட்டிக்கு போய் சேருவோம். உசிலம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஆட்டோ வேன் ஏதாவது பிடிச்சி ஏழுமலையான் அந்த கிராமத்துக்கு வந்து நம்ம ஆட்டோவிலே போய் செல்லலாம். இங்கே ஃபஸ்ட்டு பெருமாள் சாமி, இங்கே சனிக்கிழமை போகிறதால பெருமாள் சாமி இங்கே ஃபெஸ்டிவலாக இருக்குது. இதுக்கு தாண்டி அங்கே நம்ம லாஸ்ட்டில் பக்கங்களில் ஒரு மலை, அதுதான் ஏழுமலை, அந்த கிராமத்துக்கு கூட்டமே விடுவாங்க. அங்கேருந்து நம்ம வாக் பண்ணலாம், நம்ம கூட சேர்ந்து இந்த ஆட்டோவில் நீங்களும் பயணிக்கலாம். இப்போ நம்ம ஆட்டோவிலேருந்து இறங்கி வாசிமலையானுக்கு நடந்து போகிறோம். நடந்து போகிற பாதை வந்து இங்கே வந்து நல்லா தான் இருக்குது, ரெண்டா பக்கம் ஏதோ ஒரு பள்ளத்தில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே தான் ஸ்டார்டிங். இப்போ வந்து நம்ம டைம் வந்து எத்தனை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி இந்த ட்ராவல் இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் ஃபுல் விவரம் எல்லாமே நம்ம டெலி பார்க்கலாம். இது வந்து பார்ட் 1, ஏன்னா இது ரொம்ப பெரிய வீடியோ, நம்ம ஏறது ரொம்ப நேரம் ஆகும். இங்கே போகும்போது உங்களுக்கு தண்ணி வசதி எதனா இல்லைனா இங்கே ஒரு டேப் இருக்குது, அந்த டேப்பில் தண்ணி பிடிக்கும் போது நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த மலை உச்சி தான், இதெல்லாம் தாண்டி மேலே தான் அந்த வாசிமலையான் இருக்கான். அந்த வாசிமலையானை பார்க்குறது, அந்த மலை உச்சி இருக்குல்ல அங்கே தான் அந்த வாசிமலை, அதை பார்க்குறது நம்ம இங்கேருந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் 14 பேர் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த மதுரையில் இருக்கிற வாசிமலையானுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம தனியாக போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ட்ரெக்கிங் பண்ணலாமான்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்க நிறையா பெரிய பெரிய ஸ்டாஃபாக இருக்காங்க, போலீஸாக இருக்காங்க, ஸ்டாஃப் வாத்தியாராக இருக்காங்க, நிறைய பொசிஷனில் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரே கேங்காக சேர்ந்து இந்த வாசிமலையானுக்கு போகலான்னு பிளான் பண்ணி இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பயணம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாமா? இது வந்து பார்ட் 1 வீடியோ, வாசிமலையானம் பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 பார்ட் 3 கண்டினியூவாக நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரும்போது இங்கே வண்டி டூ வீலரில் நம்ம உள்ளேருந்து நடந்து வராங்கல்ல, எங்கே இருந்தாலும் உசிலம்பட்டிலேருந்து வரவங்க எல்லோரும் பைக்கெலாம் இங்கே நம்ம பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஏறிட்டு திருப்பி இந்த வழியே ஏறோம். இப்போ நம்ம ஏறது வந்து ஏழுமலையான் வழியாக நம்ம ஏறுறோம். இறங்குறது வந்து ஆண்டிப்பட்டி வழியாக இறங்கலான்னு ஒரு பிளான். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இது ஒரு நடுக்கல், இது வரைக்கும் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான ஒரு இடம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நடுக்கல் இருக்குது. இப்போ நம்ம நடந்து போகிற பாதை இன்னும் நம்ம ஃபாரஸ்ட்டில் வந்து கண்டினியூவே பண்ணல, ஏன்னா நம்ம வந்து அர்ஜென்ட்டாக வந்து நம்ம சாப்பிடாமல் வந்திருக்கோம். ரொம்ப வயிறு பசிக்குதுன்ட்டு நம்ம ஸ்நாக்ஸு தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். போக போக அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் போயிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி ஸ்டிக் வச்சுருக்காரு, பேகு. இங்கே வெறுங்காலே வராரு, அவர் வந்து ஒரு போலீஸ் சரிங்களா, அவர் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாரு. இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் வேலையில் செஞ்சிட்ருக்காங்க. இந்த சனி ஞாயிறில் மட்டும்தான் ட்ரிப் கண்டென்ட் பண்ணி இது மாதிரி வந்துட்ருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த வாசிமலை. வாசிமலை இப்போ நம்ம ஸ்டார்டிங் போயிட்டுருக்கோம். ஒரு 15 பேர் கேங்கோட, எல்லாம் டென்ட்டு, நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் தான். இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம எல்லோரும். நேற்று நைட்டு ஏறினவங்க, காலையில் ஏறினவங்க இப்போ எல்லாம் இறங்கிட்டுருக்காங்க. நமக்கு முன்னாடி எல்லாம் இறங்கிட்டுருக்காங்க. தாத்தா இதுக்கே வேத்துருச்சா? மெதுவாங்க மெதுவாக, இப்போ வெயிலுக்குள்ளே நம்ம போகிறதால அப்படிதான் இருக்கும். நல்லது தான், வாங்க வாங்க. தாத்தா சொன்ன மாதிரி இப்பயே எல்லாருக்கும் வேர்த்துட்டு ரொம்ப டயர்டாகுது, ஏன்னா நம்ம ரொம்ப தூரமாக நடந்து விட்டுருக்கோம். இந்த குறுக்கு பாதையில் இந்த மாதிரி பாதையில் நடந்து வருது, நம்ம இன்னும் ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி இவ்வளோ நம்மளை கஷ்டமாக வேறு சொட்டிகிட்டே இருக்குது. நம்ம போகிற காட்டுக்குள்ளே வந்து அனிமல்ஸ், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தங்கள்ல கோத்தகிரி பார்த்தோம், மேல்முடி, அதே மாதிரி தான் ஒரு டேஞ்சரான இந்த மாதிரி குட்டீஸ்லாம் போயிட்டு கூட வந்துட்டு அங்கே கீழே இறங்கிட்டு வந்திருக்காங்க. நீ ஆரம்பிக்கவே இல்லை, நீ வந்துருக்க அது தெரியும். ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு 15 பேர் கேங்கோட போகிறோமா, அதில் ஸ்டார்டிங் பார் ஆனந்த், இவங்க தான் கண்டென்ட் பண்ணி நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறவங்க. இவங்கெல்லாம் பெரிய, இவர் சேலத்துக்காரன்னா, அவர் பின்னாடி ஒரு தாத்தா வந்து பெங்களூர்லேருந்து 72 வயசில் வந்து இது மாதிரி ஒரு ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்காரு. 72-73 வயசில் இங்கே நம்ம நடந்து போகிற பாதையை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, கல் கருடமுருடா இதெல்லாம் வெறுங்கல்லாம் ஏறினா அவ்வளோதான், நடக்கவே முடியாது. அவ்வளோ கடினமான ஒரு பாதையில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
இங்கே வந்து நம்ம செப்பல் ஷூ போட்டு போனால் கொஞ்சம் சேஃப், ஆனால் செப்பல் கூட பிஞ்சு போயிடும். நம்ம ஷூ இது மாதிரிலாம் போட்டு போனால் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். நீங்கள் வரவங்க வந்து இங்கே தண்ணி வசதி எங்கேயும் இருக்காது, பார்க்கலாம். இங்கேருந்து தான் சொன்னாங்க நீங்கள் தண்ணி வரும்போது தண்ணி, ஸ்நாக்ஸு, சாப்பாடு இதெல்லாமே நீங்கள் எட்டு வந்துடலாம். நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே எந்த வசதியுமே இருக்காது. நீங்கள் சாப்பாடு இதெல்லாம் பார்சல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து இந்த கரடுமுருடான பாதையில் நடந்து போகும்போது இங்கே உள்ளூர் கேங்கு, இந்த ஏழுமலையான், இந்த உள்ளகிற இந்த கிராமம் வந்து 18 கிராமத்துக்கு சொந்தமான ஒரு மலை. இங்கே ஒரு தம்பி வந்து சங்கூதுறான் பாருங்கள், நல்லா ஊதுறான். நல்லா ஊதிட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணலாமா, கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கேங் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் உள்ளே வந்து இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அலோடு அப்படிலாம் இல்லைன்னு நம்மளுக்கு சொல்லிட்டுருக்காங்க. நாம் பார்க்கும்போது ஒரு முருகர் கோவில், இங்கே வந்து சாப்பாடு போட்டாங்க, அதுதான் நம்மளுக்கு மன நிம்மதியாக இருந்தது. பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குது, சாப்பாடு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சாமியை வந்து தரிசிக்கணும். நம்மளுக்கு வெயிட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறவங்க பாருங்கள், இவர் டாக்டர், இந்த பிங்க் கலர் ஷர்ட் டிஷர்ட் போட்டுக்கலாம், இவரெல்லாம் டாக்டர். இவங்கெல்லாம் பெரிய பெரிய கேங்காடு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க, ஒரு காலேஜ் பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு NCC மாதிரி, அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட். இங்கே வந்து பிளாஸ்டிக் இருக்கிறதெல்லாம் பெருக்கி எட்டுன்னு போயிட்டு ஒரு தூய்மைப்படுத்துகிறாங்க இந்த மலையை. இதுக்கு மலைக்குல நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம இங்கே கேட்கலாம் உள்ளூருக்காருங்கிட்ட. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு போடுறாங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே சாப்பிட்றோம். உள்ளே இருக்கிற சுயம்பா உருவான முருகன் உள்ளே இருக்கார், வள்ளி தெய்வான. இது மேலே இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த கோயில் சின்ன கோவில் தான். இந்த கோயிலுக்கு வந்து புரட்டாசி மாதம் இங்கே வந்து எல்லோரும் வரலாம். இங்கே வந்து தான் லேடிஸ். நம்ம பார்க்குற முருகர் சாமி வந்து பல சுனை அருள் முருகர். ஏன்னா இங்கே சுனை வந்து நிறையா உருவாகியிருக்கு அந்த காலத்தில், அதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இங்கே வந்து முருகனோட வாகனம் மயில், உள்ள கருவறை நம்ம பார்க்குறோம். கருவறை ஏன் நான் வந்து வீடியோவில் காட்டுறேன்னு நிறைய பேர் காட்ட வேணான்னு சொன்னாங்க. நான் காட்டுறது என்னென்னா, நான் இந்த கோயிலுக்கு வரலாம், என் ஃபேமிலி வர முடியாது, சுற்றி வட்டத்தில் யாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் வர முடியாது. அந்த ஒரே காரணத்துக்கோசரம் தான் நான் கருவறை காட்டுறேன். ஏன்னா வர முடியாதவங்க கூட இந்த கோயிலை பார்த்துட்டு இந்த கோயில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கோசரம் தான் நான் காட்டுறேன். நம்ம பார்த்துங்களா, இதுதான் ஒரு சுனை. அந்த காலத்தில் எப்படி அதுவே தோணியிருக்கு இந்த சுனை, இந்த பாறைக்குள்ளே இது யாருமே செதுக்கலை, இந்த சுனையே வந்து வந்திருக்கு. இதில் மழை பெய்ய டைம் இது ஊறுமா, அது இல்லாமல் இந்த பாறையில் இருக்கிற தண்ணி இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய பாறை ஒன்று பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பெரிய பாறையில் வந்து லாஸ்ட் டைம் ஒரு பையன் கீழே இறங்கி இறந்துருக்கான் அப்படின்னு நம்மளை சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம் வாங்க, அது எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பாறை, இந்த சுனைக்குள்ளே உளுந்து செத்துருக்கானா, இது அவ்வளோ ஆழமான ஒரு பாறை, அவ்வளோ சுவையாக இருக்கிற சுனை நீர். எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கோயில் இருக்குது. எனக்கு 38 வயசு ஆச்சு, இதனால் வரைக்கும் இந்த கோயிலுக்கு நாங்கள் போனதில்லை. லேடிஸுக்கு அனுமதி கிடையாது, இப்போ ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டுமே. சின்ன பிள்ளைங்க போகலாம், தூக்கிட்டு போவாங்க. அந்த உள்ளூர்காரவங்க யாருமே அங்கே போனது கிடையாது, யாருக்கும் அனுமதி இல்லை. இது வெளியூர்காரவங்க போகிறோம், உள்ளூர்காரவங்க பொம்பளைகளுக்கு அனுமதி இல்லை. அது இல்லை, அது பாரம்பரியமாக அதுவே. இவங்க வந்து குலசாமின்னு சொல்லி வெளியூரில் இருந்தே போகிறாங்க. மேலே கிருஷ்ணன், வாசிமலை கண்ணன் புரட்டாசி மாதம் மட்டும், புரட்டாசி 5 கிழமைக்கு நல்லாயிருக்கும், சிறப்பாக. அந்த பக்கம் ஆண்டி வீட்டிலருந்து வருவாங்க, இங்கிட்டிருந்து போவாங்க. இவங்க இங்கே உள்ளூர்லேருந்து, இவங்க வெளியூர்லேருந்து வராங்க. இவங்க உள்ளூர்காரங்க லேடிஸ் போகவே மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க, எப்பயும் போக மாட்டாங்க. அன்னதானம் சனிக்கிழமை 5 கிழமை இருக்குது, 5 கிழமை இருக்குது. இணைத்து கடன் போட்டவங்க கொடுப்பாங்க, இல்லை சில பேர் வாங்கி கொடுப்பாங்க. ஆக்கி கொடுத்துருங்க, எங்களால் முடியாது, நீங்கள் ஆக்கி போடுங்க. இந்த வாங்கிட்டு போட்டுக்கோ, அரிசி போயிடலாம், வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கள, ஒரு அக்கா சொன்னாங்களே, அது மாதிரி இங்கே லேடிஸ் எதுவும் அலோடு இல்லை இந்த மலைக்கு ஏறத்துக்கு. இந்த உள்ளூர்காரங்களுக்கு மட்டும் அலோடு இல்லை, மீதி எல்லாம் ஏறலாம். இங்கே வந்து நம்ம வந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாம் அங்கே உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. நல்லா வயிறம்ப திருப்தியாக நம்ம சாப்பிட்டு அப்படியே ட்ரெக்கிங் மேலே ஸ்டார்ட் பண்ண போனால் இங்கே பாருங்கள் ரெண்டாவது பக்கமும் எப்படி இருக்கா, ஒரு அடர்ந்த. இப்போ இந்த புரட்டாசி மாதத்துக்கு மட்டும்தான் இந்த இங்கே ஜனங்கள் எல்லாமே வருவாங்க. ஏன்னா இந்த மலையில் வந்து நிறையா பேர் போயிட்டே இருக்காங்க, இறங்கிட்டே இருக்காங்க. நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணிட்டு காலை பூஜையை பார்த்துட்டு இங்கே இறங்குறாங்க. பெருமாள் சாமி மேலே கருவறையில் வந்து 3 சாமி இருக்கான். என்னென்ன சாமினா, பிரம்மா, பெருமாள், விநாயகர், அப்புறம் சிவன், இதெல்லாமே நிறையா சாமி இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கோசரம் தான் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டாவது இந்த பாறையெல்லாம் ஏறி மேலே இருக்கிற ஏழுமலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு குழுவோட. இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் அப்படியே நடந்து வரதை நம்ம பார்க்குறோம். பின்னாடி வருது ராம். இங்கே வர ரொம்ப கஷ்டப்பட்டு ராம் மூச்சு இழப்பெலாம் வாங்கி தான் நடந்து வரோம். இவரை தாத்தா, ஆல்ரெடி இவரை தாத்தா பற்றி இப்போ லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருக்கோம், பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம போகும்போது அம்புக்குடிலாம் போட்டிருப்பாங்க, அந்த திசையை நோக்கி தான் நம்ம போகணும், வேறு திசையில் போகக்கூடாது. அவர் நடந்து போகிற பாதையை பார்த்தியா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவ்வளோ வயசுலேயும். இங்கே வந்து புரட்டாசி மாதம் வரது மட்டும்தான் இங்கே இந்த கோயிலுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு சனி செகண்ட் சனி போகிறவங்க வந்து கொஞ்சம் வழி பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் இப்போ நம்ம போக முடியும். இது வந்து நம்ம செகண்ட் சனி, ஃபஸ்ட்டு சனியில் வந்து போகவே முடியாது உள்ளே.
அவ்வளோ கடினமான ஒரு பாதையாக இருக்கும். வருடத்துக்கு அஞ்சே நாள் மட்டும்தான் சனிக்கிழமை மட்டும்தான் புரட்டாசி மாதத்தில் வராங்க. அதனால் இந்த முள் செடி மரம் எல்லாம் பெருசாகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஆபத்தாக தான் நடந்து வந்துட்ருக்கோம். இனி அம்புக்குறி போட்டுக்கிற திசையிலே நம்ம போனால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக ரூட்டு தெரியும். இங்கே வேறு வேறு ரூட்டு ரெண்டு ரூட் இருக்குது மேலே போகிறதுக்கு. இப்போ வந்து இந்த மலைக்கு நம்ம வாசிமலைக்கு போயிட்டுருக்கோமா, இதுக்கு வந்து மூணு ரூட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏழுமலை ஒரு ரூட்டு வழியாக ஏறி இன்னொரு ரூட்டு வழியாக நம்ம இறங்குறது தான் பிளானே. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே லாஸ்ட்டு மேல்முடி பார்த்ததோட இங்கே வந்து கரடமுடா இந்த மரம்லாம் பெரிய பெருசாக வளர்ந்துட்டு பார்த்து சேஃபாக தான் வரணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு 10% ஒரு மலை ஏறி இருப்போம் இந்த வாசி மலையில். இப்போ எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம். இப்போ ஒரு 1/2 hour வந்து நம்ம ட்ரெக் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு எவ்வளோ நேரம் தெரியல பார்க்கலாம். இங்கே ஏழு மலை இருக்குன்றாங்க. ஃபஸ்ட்டு மலையிலே நம்ம வந்து இப்போ ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் முடியல ஃபஸ்ட்டு மலையே. இப்போ வந்து ஜூஸ் குடிக்கிற டைம்ல அலப்பறை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஜூஸ் அவங்களுக்கு வரணும் வரணும்னு இங்க ஜூஸாக போட்டுருக்காரு தாத்தா. ஆய் தாத்தா பெரிய பாறை ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க செங்கு தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏறி வரும்போது ஒருத்தராக ரெண்டு பேராக வந்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு பாதை தான். இந்த அம்புக்குறி இருக்கும். அம்புக்குறியை பார்த்து தான் நீங்கள் நடந்து போகலாம். இல்லைனா நீங்கள் வழி உள்ள தடு மாதிரி போனீங்கன்னா திருப்பி உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமாக அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே அம்புக்குறி போட்டிருக்காங்க. இந்த மலையில் வந்து அம்புக்குறி போட்டிருக்காங்க. பார்க்கலாம் இந்த அம்புக்குறியை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கோம். நாம் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம் வீடியோ எடுத்துகிட்டு. நம்ம கூட பின்னாடி வர்றது ஆனந்த் ப்ரோ. இவர் தான் நம்மளை வந்து கண்டென்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறார். நம்மளுக்கோசரம் 1 hour வெயிட் பண்ணி வழக்கு பாரியா நம்ம இந்த குரூப்பாக கேங்காக போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. தண்ணி ஓடுற பாதை மான்சூன் நேத்த மழை பெஞ்சிருக்கு நாளைக்கு வரும். இது மாதிரி டைம்ல வத்தல மழை நல்லா இருக்கும். இங்கெல்லாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாறைப்பகை கடினமா. இங்க பாருங்க தண்ணி போற மான்சூனில் வந்து ஃப்ளோ வரும் இல்லை தண்ணி வரும் இல்லை மழை பெய்யும் போது அந்த டைமில் அருவி வந்து அறுத்துன்னு போகிற மாதிரி அழுட்டி போயிருக்கு. இங்கே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். எந்த ஒரு தம்பி நாங்கள் எழுமலண்ணா கீழே இருக்கோம். அப்படியா
பெரிய பெரிய பாறாங்கள்லாம் இருக்குது. காலு வச்சு காலு வச்சு நடந்து போகும்போது பார்த்து தான் வைக்கணும், ஏன்னா வலிக்கு விட்டுரும். இங்கே வேறு மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் பச்சையாக இருக்குது, வலிக்கு விட்டுரும். அதனால் வந்து நம்ம ஸ்லோவாக எந்த குறியீடு பாறை இதுக்கு தான் நம்ம நடந்து போகணும். இங்கே அம்புகுறி போட்டிருக்காங்க, அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, மேலே ஏறி போயிடலாம். அப்படியே தடிமாறி போகிறவங்க பின்னாடி ஒரு 15-14 பேர் வராங்க, அவங்க கூட சேர்ந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு கையில் வந்தீங்கன்னா ஒரு கையில் ரொம்ப கஷ்டம், நடந்து போயிட்டு யாருக்கு ஜாயின் பண்ணி நீங்கள் மேலே போகலாம். ஒரு பாறை மலை ஏற போகிறோம். எங்க ஒரு அன்புக்கு பாத்த சொல்றா, ஊ பாறைக்கு நடுவுல நடந்து போயிட்டு இருக்கேன். ஆ இங்க தானா பாறைக்கு நடுவில் அப்படியே நடந்து வருமா? இங்கே அம்புகுறி இருக்குது, இந்த அம்புகுறியை பார்த்து பார்த்து தான் வரணும், இல்லைனா இங்கே வேறு வேறு வழியாக இருக்குது. நைட்டில் இறங்கலாம், டேஞ்சராக இருக்கும், லைட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். பகல் இறங்கவே இங்கே அம்புகுறி போட்டிருக்காங்க, இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது ரூட் அப்படின்ட்டு அந்த வழி தான் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது இது, ஓட போகிற லைன்ன்றதால நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்குறங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம ஒரு 25% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள் அந்த அடிவாரம் அங்கே தெரியுதுங்களா, ஜூம் பண்ணுறேங்களா, அங்கே தான் அடிவாரம். அங்கேருந்து அந்த மலையை அப்படியே வளைச்சிட்டு உள்ளே வந்து ஒரு முருகர் கோயிலை பார்த்தோம், உள்ளே வந்து பெருமாள் கோயில். இந்த இப்போ நம்ம வந்திருக்கிற டைம் எப்படின்னா, இந்த ஃபாரஸ்ட்டில் மோஸ்ட்லி சனிக்கிழமனால தான், புரட்டாசி மாதம் அந்த 5 சனிக்கிழமை இருக்குல்ல, அந்த 5 சனிக்கிழமை மட்டும்தான் இந்த மலைக்கெல்லாம் அலோட் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே நிறையா சுவாரஸ்யமான ஒரு கதைலாம் இருக்குது. இந்த உள்ளூர் லேடிஸ் அவங்கெல்லாம் இந்த மலைக்கு வரமாட்டாங்களாம், பெண்கள்லாம். ஏன்னு கேட்டால் இது அந்த காலத்தில் பாரம்பரியமாக வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இப்போ வரைக்குமே. இப்போது வந்து நீங்கள் வரும்போது இது மாதிரி அம்புக்குறி இருக்கிற வழியை மட்டும் பார்த்து வாங்க, ஏன்னா வேறு வேறு பார்த்தாங்க போட்டிருப்பாங்க. அம்புக்குறி வந்து கரெக்டாக கடைசியாக மேலே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டுருக்கும். இங்கே பாருங்கள், வேலோட அம்புக்குறி, இது ஒரு அம்புக்குறியில் இறங்குற மாதிரி. நம்ம லாஸ்ட் டைம் மலையில் பார்த்தீங்களா, அந்த பில்லை எடுத்து மோகம் பார்த்தா செம்மையாக வாசனை அடிக்குது. நம்ம பார்க்கணும் பார்த்தீங்களா, 4 கிலோமீட்டர் அதான் கட்டிப்பாறை. அந்த கட்டிப்பாறை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, ஒத்தடி பார்த்தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டமா உள்ளே போதா இருக்குள்ள. வருடத்துக்கு 5 நாள் மட்டும் வந்தால் இப்படி தான் இருக்குங்க காடு, இதுதான் யாரும் பராமரிக்கல. நம்ம இந்த இடத்துக்கு யாரும் வரதில்லை, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நாளில் மட்டும்தான் வருவாங்க. அந்த கோயிலுக்கு அப்போ தாங்க ஸ்பெஷல், நம்மளுக்கு முன்னாடி ஏறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே அம்புக்குடி, இந்த அம்புக்குடியை பார்த்து தான் எல்லோரும் ஏறிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் நடந்து வந்ததுலாம் ட்ரையல், இப்போ தான் மெயின் பிக்சர்லேயே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே கத்திப்பாறை இருக்குது, இந்த கத்திப்பாறையோட வீடியோனோட நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்ட் 1 முடிக்க போகலான்ட்டு கத்திப்பாறையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். போகும்போது நடந்து போகிறதுக்கே வழி இல்லை, நம்ம ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க. ஒரு ஒத்தடி பாதை தான், நடந்து போகும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை, ரொம்ப கடினமான கஷ்டமான பாதையில் தான் நடந்து போகிறோம். இதில் வந்து அந்த உனிமுள் புல், அந்த முனிமுள் அது நம்ம அப்படியே கையெல்லாம் கிழித்து நம்ம ஆஃப் ஹேண்டு தான் போட்டிருக்கோம். போகும்போது நடந்து போகும்போது இங்கே பாருங்கள் அந்த ஃபாரஸ்ட் எவ்வளோ அருமையாக இருக்குது, இந்த ஃபாரஸ்ட்டை ரசிக்கிறதுக்கு. அதுக்கோசம் தான் அந்த ட்ரெக்கிங் பண்ணியே நம்ம வந்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம கத்திப்பாறை பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஒரு ஃபேமிலியோடு வராங்க, பையன் பொண்ணு. அவங்க ஃபேமிலியோடு வந்து நல்லா இந்த சாமி மேலே இருக்கிற பெருமாள், விநாயகர், பிரம்மா இவர் எல்லாத்தையும் பார்த்து வணங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப கடினமான பாதை தான், நம்ம லாஸ்ட் டைம் போனால் மேல்முடி அதோட இது கஷ்டமானு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, கருண உருடான செங்குத்தா. இப்போயே வெயில், செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலில் நடந்து போகிறது. இப்போ டைம் எவ்வளோ, 12 மணி
12 மணிக்கு எவ்வளோ வெயில்னு தெரிந்தானே, அதுவும் மதுரையிலலாம் ஓவர் வெயில், ரொம்ப கஷ்டம். ஓ கஷ்டப்பட்டு தான் இந்த ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், 2 ஹவராக கம்ப்ளீட் பண்ணி இந்த கத்திப்பாறை தான் வந்திருக்கும். இந்த கத்திப்பாறையோட வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து கத்திப்பாறையிலேருந்து எப்படி நம்ம போகிறோம், இதுக்கு மேலே இருக்க கடினமான வழித்தடத்தில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறோம். மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த ட்ராவல் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பிளேஸ்க்கு நீங்கள் எதனா வரணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பரும் தரோம், இன்ஸ்டா ஐடி தரோம், உங்களுக்கு எதனா கமெண்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை பை, சி யூ.